ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் ரைஸ் ரசம் சாதம் அப்புறமா எல்லா வித வெரைட்டி ரைஸோடையும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஸோ அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்காக கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதோடு ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு. எண்ணெயிலேயே இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். ஸோ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை மறுபடியும் லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது மூடி இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். ஸோ காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிருவோம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறலாம். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும். ஸோ பாருங்கள், சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.